என்னப்பா ராஜு, மேட்ச் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? நீனு வீட்டுக்கு போகலாம்? இல்லை சார், வீட்டுக்கு போகவே பிடிக்கல சார். எப்படியும் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா திட்டுவார் சார். ஏண்டா, என்ன பண்ண? மார்க் ஷீட் வேற கொடுத்துருக்காங்க சார், நான் வேற ஃபெயில் ஆயிட்டேன் சார். வீட்டுக்கு போனால் எப்படியும் அப்பா திட்டுவார் சார். ஓ, இதான் உன் பிரச்சனையா? வா, அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். என்ன, ஸ்கூல் முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் பையனை காணமே, எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? அங்க தூரத்துல வர்றது பிடி சாரும் ராஜுவும் மாதிரி தெரியுதே, பக்கத்துல போய் பார்க்கலாம். சார், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தம்பி ராஜுவை பத்தி? என்ன சார், ராஜுவை பத்தி என்ன பண்ணா? ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனையா சார்? இல்லை சார், அவன் ஃபெயில் ஆகிட்டான், உங்களை பார்க்கறதுக்கே பயப்படுறான் சார். அவன் ஃபெயில் ஆகிறது வழக்கமான ஒரு விஷயந்தான், அவன் படிக்கிறதுக்கு லாயக்கே இல்லை சார். நானும் அவனை எங்கெங்கேயோ டியூஷனுக்கு அனுப்புகிறேன், டியூஷன் போகிறேன்னு சொல்கிறான், ஆனால் அவனுக்கு தான் தெரியும் அவன் ஒரு மக்கு பய சார், எதுக்கும் உதவ மாட்டான். அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்குது சார். உங்கள் பையன் படிப்பில் டல்லாக இருந்தாலும் விளையாட்டில் கோல்டு மெடலிஸ்ட். ராஜுவால் தான் எங்கள் ஸ்கூலுக்கே பெருமைன்னா பாருங்களேன். நீங்கள் திட்டி திட்டி அவனுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. ஏன் நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிக்கக்கூடாது? அவனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணினீங்கன்னா ராஜு லைஃப்பில் எங்கேயோ போயிடுவான். சார், என் பையன் ஸ்போர்ட்ஸில் கோல்டு மெடலிஸ்டா? இவ்வளவு நாளாக எனக்கே தெரியாமல் இருந்திருக்கே சார். என் பையனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்குன்னு உங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார், என் பையனை பற்றி எனக்கு புரிய வச்சதுக்கு. தாழ்வு மனப்பான்மையை மாற்றி அவனை ஒரு கோல்டு மெடலிஸ்டாக மாற்றின உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் சார். பபுலு அண்ணே, நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க. ராஜுவோட அப்பா அம்மாவுக்கு கிடைச்ச இந்த நற்செய்தி எல்லாருக்கும் கிடைக்கணும்.